தமிழைத் தொடர்ந்து மலையாளம், தெலுங்கு, இந்தி மொழிகளிலும் விஜய் சேதுபதிக்கு தனி ரசிகர்கள் கூட்டம் உள்ளது. இந்த நிலையில் முதன் முறையாக கன்னட திரையுலகிலும் அறிமுகமாக உள்ளாராம் விஜய் சேதுபதி. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் வாழ்க்கை வரலாறாக உருவாகும் படத்தில் விஜய் சேதுபதி நடிக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. தமிழில் ஹீரோ, வில்லன் என வெரைட்டியாக நடிக்கும் விஜய் சேதுபதி மற்ற மொழிகளிலும் அதிக கவனம் செலுத்தி வருகிறார். தெலுங்கில் உப்பெண்ணா, சைரா நரசிம்ம ரெட்டி படங்கள் விஜய் சேதுபதிக்கு நல்ல அறிமுகம் கொடுத்தன. அதேபோல் இந்தியில் ஃபாஸ்ட்லி வெப்சீரிஸ் விஜய் சேதுபதிக்கு நல்ல ரீச் கொடுத்தது. இதனால் தொடர்ந்து ஷாருக் கானின் ஜவான், கத்ரினா கைஃபுடன் மெரி கிறிஸ்துமஸ் ஆகிய படங்களில் நடித்துள்ளார். முக்கியமாக ஜவான் படத்தில் ஷாருக் கானுக்கு வில்லனாக நடித்துள்ளதால் பாலிவுட்டில் விஜய் சேதுபதியின் கேரியர் உச்சம் தொடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது கன்னடத்திலும் சம்ப மாசாக என்ட்ரி கொடுக்க ரெடியாகிவிட்டார் விஜய் சேதுபதி. லீடர் ராமையா என்ற டைட்டிலில் உருவாக உள்ள இந்த படத்தை சத்யரத்னம் இயக்க உள்ளாராம். மக்களால் உருவாக்கப்பட்ட அரசன் என்ற டாக்லைனுடன் லீடர் ராமையா படம் வெளியாகுமாம். சித்தராமையாவின் சிறுவயது சம்பவங்கள், கல்லூரி நாட்கள், வழக்கறிஞராக இருந்த போது என மூன்று காலகட்டங்களை அடிப்படையாக வைத்து இந்த படத்தை எடுக்கவிருப்பதாக தெரிகிறது. இதில் வழக்கறிஞர் சித்தராமையா கேரக்டரில் விஜய் சேதுபதி நடிக்கவிருப்பதாகவும் அதற்காக அவர் கால் ஷீட்டும் கொடுத்து விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் கன்னடத்தில் செம்ம மாஸ் என்ட்ரி கொடுக்க காத்திருக்கிறார் விஜய் சேதுபதி. சித்தராமையாவின் பயோபிக்காக உருவாக்கும் லீடர் ராமையா ஷூட்டிங் இந்த மாதமே தொடங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.